சும்மா இருத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சும்மா இருத்தல் அப்படிங்கிறது யாருக்கு கூறப்பட்ட அறிவுரை அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். சும்மா இருத்தல் அப்படிங்கிறது வந்து புத்திக்கு கூறப்பட்ட அறிவுரை. அக உணர்ச்சிகள் மற்றும் அகத்தில் வரும் எண்ணங்கள் குறித்து புத்திக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாததால் அந்த இடத்தில் புத்திக்கு எந்த வேலையும் இல்லை என புரிந்து கொள்வதே சும்மா இருப்பதாகும். அகத்தை பொறுத்து அகத்தை சரி செய்யும் வேலை புத்திக்கு இல்லை. அகத்தை கொண்டு புறத்தை சரி செய்ய தேவையானவற்றை சிந்தனை செய்யலாம். இந்நிகழ்வை சும்மா இருத்தல் என கூறலாம். சும்மா இருக்கும் நேரத்தில் புதிதாக வெளியிலிருந்து விஷயங்களை உள்ளே எடுத்து கொள்ளாமல் உள்ளே இருக்கும் விஷயங்களை சரி செய்வதே சும்மா இருத்தலாகும். அவ்வாறு சும்மா இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல் குறித்து ஒரு முடிவு எடுத்து புறத்திற்காக புறத்தில் அடுத்த கட்டமாக செயல்படலாம். முதல் விதியாக அகத்தை சரி செய்வதற்கு புத்தியை பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் அகத்தை எந்தவித கட்டுப்படுத்துதலும் இன்றி தானாக இயங்கக்கூடியது ஆகும். இரண்டாவதாக புறத்தை சரி செய்வதற்காக அகத்தை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக விகற்ப தியானம், இது புறத்தை சரி செய்வதற்காக புறத்தில் நாம் செய்யும் நிகழ்வு. இந்நிகழ்வின் மூலம் புற செயல்கள் சிறப்புற அமைகிறது. இவை மூன்றும் அல்லாமல் நான்காவதாக ஒரு முறை உள்ளது. அது அதிக மனக்குழப்பம், அதிக செயலில் வேகம் இருப்பவர்கள் அதை பயன்படுத்தலாம். அகத்திலிருந்து வரும் சிந்தனைகளையும் அகத்திலிருந்து வரும் எண்ணங்களையும் சிந்தனை செய்யாமல் இருப்பதே அந்த நிலை. புறத்திலும் எந்த செயலும் அல்லாமல் அகத்திலும் எந்த செயலும் இல்லாமல் ஒரு இருக்கும் ஒரு நிலையாகும். இந்த நிலை சாதாரண நபர்களுக்கு தேவையில்லை, ஏனெனில் அந்த நேரம் பயனற்ற நேரமாகிவிடும். இது தன்னைத்தானே சரி செய்வதற்காக ஒரு நிலைக்கு உரையை பயன்படுத்தலாம். இது சர்வரூப தியான முறையாகும். இயல்பான உள்ள நபர்களுக்கு மூன்று நிலை மட்டுமே. ஒன்று, அகத்தை கொண்டு அகத்தை சரி செய்ய தேவையில்லை. ரெண்டு, அகத்தை கொண்டு புறத்தை சரி செய்தல். மூன்று, புறத்தை கொண்டு புறத்தை சரி செய்தல். இது விகற்ப தியானம்.